ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா அலைஸ் ப்ளூ கம்பெனிலேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆப்ஷனில் ஸ்ட்ராட்டஜி 9. ஸோ இது வந்து நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த லாங் ஸ்ட்ராடல். ஸோ இதுக்கு கம்ப்ளீட்டாக ஆப்போசைடு. ஸோ அது வந்து மார்க்கெட் வந்து ஹை வால்டிட்டியாக இருக்கும் போது நம்ம லாங் ஸ்ட்ராடலில் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். பட் இந்த ஷார்ட் ஸ்ட்ராடலில் நாம் யூஸ் பண்ணுறது மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை, ஒரு இண்டெக்ஸ் வந்து எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படிங்கும்போது நாம் இதை யூஸ் பண்ணி மினிமம் ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து இந்த ஸ்டாக் இந்த ஸ்ட்ராட்டில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கம்ப்ளீட்டாக லாங் ஸ்ட்ராடல் மாதிரியே தான். பட் அதுக்கு அப்படியே ஆப்போசைட்டில் பண்ணுறோம். ஸோ இது நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பேசிக் ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அலைஸ் ப்ளூ ஆன்லைனில் வர எல்லா வீடியோஸையும் பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனோட நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனேயே உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் பெருசாக மூவ்மெண்ட்டே இல்லை அப்படிங்கிற டைமில் நாம் ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணிவிட்டு அதே ஸ்டாக்ல அதே மந்த் கான்ட்ராக்டில் நாம் ஒரு புட் ஆப்ஷனையும் செல் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து சேம் மெச்சூரிட்டி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே சேமாக இருக்கிறது பண்ணுறோம். இதுதான் ஷார்ட் ஸ்ட்ராடல். ஸோ இந்த இதை வந்து நாம் கிரியேட் பண்ணும்போது ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு நெட் இன்கம் கிடைக்கும். ஸோ இந்த இதை நாம் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, இந்த ஸ்டாக்கோ இண்டெக்ஸோ பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை, அப் ட்ரெண்ட்லேயும் இல்லை, டவுன் ட்ரெண்ட்லேயும் இல்லை அப்படிங்கும் போது நாம் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்டாக்கோ இண்டெக்ஸோ வந்து ஒன்று எய்தர் டைரக்ஷனில் இருக்கணும், இல்லை அப் அண்ட் டவுன் அப் ஆர் டவுன் அந்த மூமெண்ட்ஸில் இருக்கு அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து அவரோட லாஸை வந்து அவரால் ஒரு சிக்னிஃபிகேண்ட் பண்ண முடியும். ஸோ ரிஸ்கியான ஸ்ட்ராட்டஜி தான். பட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டில் நமக்கு வால்டிலிட்டியே இல்லைங்கும் போது இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ரீசனபிளான ஒரு மேக்சிமம் கெயின் நமக்கு கிடைக்கும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் எப்பெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டாக்கோ இண்டெக்ஸோ ரொம்ப வாலிட்டலிட்டியே இல்லை அப்படிங்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இதில் ரிஸ்க்கு நமக்கு அன்லிமிட்டடாக தான் இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த ப்ரீமியம் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக ரிசீவ் ஆகும். அதே மாதிரி பிரேக்கீவன் பாயிண்ட் வந்து அப்பர் பிரேக்கீவன் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டால் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஷார்ட் காலும் நெட் ப்ரீமியம் ரிசீவ்டை ப்ளஸ் பண்ணும்போது ஒரு வேல்யூ தான் நமக்கு வந்து ஒரு பிரேக்கீவன் பாயிண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி லோயர் பிரேக்கீவன் பாயிண்ட் வந்து ஷார்ட் புட்டு அந்த ஷார்ட்டோட புட் வேல்யூ வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம நெட் ப்ரீமியமில் ரிசீவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதோட மைனஸ் பண்ணும்போது வர்றது தான் பிரேக்கீவன் பாயிண்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நிஃப்டி 4450 இருக்குது 27th April. ஸோ ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை, நிஃப்டி வந்து இதே ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அவருக்கு தெரிய வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஷார்ட் ஸ்ட்ராட்டஜில யூஸ் பண்ணி மே மந்த் கான்ட்ராக்டில் 4500 ஸோ அந்த நிஃப்டியை வந்து புட் ஆப்ஷனை செல் பண்ணுறாரு. அதே மாதிரி மே மந்த் கான்ட்ராக்டு 4500 இருக்கிற நிஃப்டி கால் ஆப்ஷனை செல் பண்ணுறாரு. ஸோ அதோட ப்ரீமியம் வந்து 122 ரூபாய் இருக்குது. ஸோ புட்டோட ப்ரீமியம் 85 ரூபா இருக்குது. ஸோ இங்கே வந்து அவரோட கிரெடிட் வந்து எவ்வளோ ரிசீவ் ஆகுனா 207 ரூபா. இவரோட மேக்சிமம் பாசிபிள் ப்ராஃபிட்டாக இருக்கும் இந்த அமௌண்ட்டு. ஸோ இது வந்து மார்க்கெட்லேயோ இல்லை ஒரு இண்டெக்ஸை வந்து ஒரு ஸ்டாக்லேயோ ஒரு இண்டெக்ஸ்லேயோ பெரிய மூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிற டைமில் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணும்போது அவருக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நெட் ப்ராஃபிட்டபிளாக இன்கம் அவருக்கு கிடைக்கும். ஸோ இந்த பேசிக் விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நிச்சயமாக இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கிளிக் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச்.